வணக்கம். நேற்றைக்கு தமிழக ஆளுநரால் ஒரு சட்டம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அந்த சட்டம் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அமலுக்கு வர காத்திருக்கிறது. அதுதான் ஆன்லைன் சூதாட்ட தடுப்பு சட்டம். இந்த ஆன்லைன் சூதாட்ட தடுப்பு சட்டம் இது நிறைவேற்றப்படப்போகுது அப்படின்னு சொல்லும் பொழுதே பல பேர் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா குடும்ப தலைவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளா பார்த்திருந்தோம்னா தொடர்ச்சியா தினமும் செய்திகள்ல இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால இளைஞர் மரணம், வாலிபர் மரணம், ஐடி தொழிலாளி மரணம், கார் ஓட்டுநர் மரணம், தொடர்ச்சியாக மரண செய்திகள் ஒரு வாரத்துக்கு ஒரு 5 மரணமாவது இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள நடக்குது அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே போல பல குடும்பங்கள் நடுத்தர நிக்கிறதுக்கு காரணம், உதாரணத்துக்கு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால கூட ஒரு வங்கி அதிகாரி ஆன்லைன் சூதாட்டத்துல பணத்தை எழுந்து அந்த பணத்தை கடன் வாங்கி பணத்தை எழுந்துட்டு அந்த கடனை கட்ட முடியாம வங்கியே கையாடல் பண்ணி சமூக குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டது. நம்ம எல்லாம் இன்னைக்கு கடந்த கால செய்திகள் எல்லாம் அதை பார்த்துருப்போம். இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னும் போது மக்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த நேரத்துல சமூக செயற்பாட்டெல்லாம் இருக்கட்டும், அல்லது அரசியல் பார்வை கொண்டவர்கள், அல்லது சாமானியர்கள், குடும்ப தலைவிகள், பெண்கள், இவங்க எல்லாரும் ஒரே ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க, அல்லது அவரை நினைத்து பாக்குறாங்க அப்படின்னா அது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் இந்த நேரத்தில் வந்து நினைச்சு பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 10-15 ஆண்டுகளாகவே இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ பார்த்திருந்தாலே அது நடுவில் ஒரு 13-14 செகண்ட் இந்த ஆன்லைன் ரம்மியோட விளம்பரம் வந்துடும். அதுவும் குறிப்பா முன்னணி நடிகர்கள், நல்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களை அதுல பயன்படுத்தி ஆன்லைன், அதாவது சூதாட்டம் என்னன்னு தெரியாம, சீட்டு விளையாடுறது என்னன்னு தெரியாம இருந்த சாதாரண மக்களை கூட இந்த முன்னணி நடிகர்களை வைத்து மூளை சலவை செய்து அது என்னதான் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துருவோம், ஒரு 5 ரூபா போட்டு விளையாடினா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினைக்க வச்சு பல லட்சங்களை இழக்க வச்சு அவங்களுடைய உயிரியும் குடிச்சது இந்த ஆன்லைன் சூதாட்டம் தான். இது பெரிய அளவு ஒரு பேசு பொருளா இல்லாம எப்படி வந்து உடம்புக்குள்ள புற்றுநோய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிருந்து ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல மனிதனை மொத்தமா அழிச்சிருவோம், அது போல இது சமூக புற்றுநோயாக மறைந்திருந்தது. அப்படி மறைந்திருக்கும் பொழுது இதோடைய வீரியத்தை முதல் முறையாக மக்களிடம் பேசியவர், முதல் முதலாக இதை எடுத்து சென்றவர் மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான். இது அவர் தான் முதன் முறையாக இது போன்ற ஒரு ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்னு ஒரு நடக்குது. இதனால மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, இதனால மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க, உயிர் போகுது, பல பேரோட குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சுன்னு முதல் முறையாக பேசியவர் அண்ணன் வேல்முருகன் அவர் தான். இதை மக்கள் மன்றத்தில் மட்டும்தான் பேசினாரா அப்படின்னு கேட்டா, இதை தாண்டி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தனது முதல் சட்டமன்ற உரையிலேயே நேரடியாக முதலமைச்சரிடம் இது போல ஆன்லைன் சூதாட்டம் என்கிற பெயர்ல பல குற்ற சம்பவங்கள் நடக்குது, பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, பல குடும்பங்கள் நடுத்தருக்கு, பல பெண்கள் தாலி எழுந்திருக்காங்க, இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு விரைவாக தமிழக அரசு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு போய் இதற்கு ஒரு சட்டம் இயற்றுங்க அப்படின்னு முதலமைச்சரிடம் கேட்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் கேட்பது மிக சரியானது, இது நியாயம் இருக்கிறது, விரைவாக அரசு இது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்னைக்கு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டம் ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று மிக விரைவில் அது நடைமுறைக்கு காத்துட்டு இருக்கு. அப்ப இந்த சட்டத்தை கொண்டு வரதற்கு அடித்தளமிட்டவர், ஆதி மூலமாக செயல்பட்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்பதால் இன்றைய சூழ்நிலையில் குடும்ப தலைவிகள், சாமானிய மக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் பார்வை கொண்டவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் இந்த ஒரு செயலை உண்மையிலேயே அவர்கள் மனது மெச்சி இப்படி ஒரு தலைவர் இங்கு இருப்பதால் இது போன்ற சமூக சீர்கேடுகள் இனி நடைபெறாமல் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள்னா அது மிகையாகாது. அதனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த சட்டம் மிக சரியான சட்டம், மிக சரியான காலகட்டத்தில் வந்திருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வந்த தமிழக அரசிற்கு எந்த அளவுக்கு மக்கள் நன்றி தெரிவிக்கிறார்களோ அதே போல் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள இளைஞர்களின் சார்பாகவும், தமிழகத்தில் உள்ள சாமானிய குடியில் உள்ள பெண்களின் சார்பாகவும், குடும்ப தலைவர்களின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.